ஹலோ மக்களை எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிக்பாஸ் வீட்ல டே செவன்டி ஒன் நடந்த ஸ்பெஷல் ஹைலைட்ஸ் நான் பார்க்க போறோம் இன் கேஸ் வந்து பிக்பாஸ் ஷோ ஃபுல்லா பார்க்க பிடிக்கல அதில் நடந்த முக்கியமான விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சா போதும்னு நினைச்சிங்கன்னா நீங்க இந்த சேனல்ல தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சேனல் தான் இது ஓகேவா ரொம்ப மொக்கப்படாம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு ஷோ எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா நேற்று வந்து முடிச்சாங்க தெரியுமா இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க அபிநய் வந்து அமீர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் இந்த டாபிக்கை பத்தி நம்ம பேச வேணாம் எப்பவும் நம்ம இந்த டாப்பிக்கை பத்தி பேச வேணாம்

விடு விடுக்க என்னவா இருந்தாலும் நான் இருக்கேன்ற மாதிரி வந்து பாவினிக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுத்தாங்க பாவினி வந்து வெளியே பிரியங்கா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இருக்கும் போது அவர் வந்து பேசுறாரு இந்த மாதிரி இருக்கும் போது அவர் வந்து பேசுறாரு நான் வந்து அவர்கிட்ட டைரக்டா பேசினா அவரோட ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆகுமோன்ற தான் வந்து என்னால் எதுவுமே பேச முடியாம இருக்கு ஸோ அந்த இதனால தான் அவர்கிட்ட எதுவுமே பேசாம இருக்கேன் பட் வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப போட் போர்ட்ரேட் ஆயிடுச்சு என்ற மாதிரி வந்து பாவனி வந்து அழுது புலம்பிட்டு இருந்தாங்க பிரியங்கா கிட்ட பிரியங்கா கிட்ட புலம்பா நெக்ஸ்ட் வந்து அபிநய் கிட்டே அவங்க வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அபிநய் கிட்ட பேசும் நீங்க இந்த மாதிரி வந்து எங்கிட்ட பழகினீங்க சோ தான் எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தோணுச்சுன்ற மாதிரி வந்து சொல்லும் போது அபிநய் வந்து கிராஸ் டாக் பண்ணி அவர் சைட்ல இருக்க கரெக்டான பாயிண்ட் மட்டும் தான் பேசுறாரு இது வந்து யார் பண்ணது கரெக்ட் யார் பண்ணது தப்புன்ற மாதிரி யாராலையும் தெளிவா சொல்ல முடியாது ஏன் கமலே சொல்ல முடியாத கன்ஃபியூஷனுக்கு போயிட்டாரு

வந்து உள்ள போயிட்டாங்க உள்ள போனோம்னா வந்து அபிநய் வந்து பிரியங்கா கிட்ட சொல்றாங்க இன்னொரு அவர்கிட்ட பேசுறது வேலை வச்சுக்காத என்ன வந்து பேச சொல்ல வைக்காத என்ற மாதிரி வந்து அபிநய் வந்து பிரியங்கா கிட்ட சண்டை போட்டுட்டு அது வந்து ஒரு டாக்கா போச்சு டாக்கு போனோட வெளிய வந்து பாவனி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அமீர் வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் தான் பார்த்தேன் பட் வந்து இது வேற மாதிரி ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்டு நான் வந்து குளிர் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு உங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டு நான் நடுவில் வந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி சொல்லிட்டு பாவனி கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு அமீர் அப்ப பிரியங்கா வந்துட்டு என்ன சொல்றாங்க பாவனி கிட்டே விடு ஜாலியா விடு இன்னும் இருக்க போது முப்பது நாளோ பத்து நாளோ அதுக்கு எது நம்ம இவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கும் எல்லாத்தையும் கேஷுவலா விடு அமீர் கூட பேசிக்கிட்டு நீ வந்து ஜாலியா டைம் பாஸ் பண்ணுன்ற மாதிரி வந்து பிரியங்கா சொன்னாங்க பிரியங்கா சொன்னோன்னு வந்து மறுநாள் காலை எட்டு மணின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு எழுப்புறாங்க இன்னைக்கு என்ன பாட்டை போட்டாங்கன்னா நேரம் படத்துல வந்து பிஸ்தா சாங் அந்த சாங்கை போட்டு எழுப்புனாங்க எல்லா பேரும் வேற டான்ஸ் ஆடிட்டு அன்னைக்கு நாள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அன்னைக்கு நாள் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பிக் பாஸ் எல்லா பேரும் லிவிங் ரூம்க்கு கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த வாரத்தோட நாமினேஷன் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போது லிவிங் ரூம்லயே வந்து ஒரு பவுல் வச்சிருக்காங்க பிளஸ் வந்து அந்த ஸ்டிக்கி நோட்ல எழுதுவாங்க தெரியுமா அதுவும் வச்சிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு யாரை நாமினேட் பண்ண தோணுதோ நீங்க ரீசென்ட்ல எதுவுமே சொல்ல தேவையில்ல அவங்க பேரை ஜஸ்ட் எழுதி அந்த பவுல்குள்ள போட்டா போதும்னு சொன்னாங்க எல்லா பேரும் வந்து அவங்க பேரெல்லாம் எழுதி வந்து பவுல்குள்ள போட்டாங்க அது யார் யார் என்னென்ன பேர் எழுதுறாங்கன்னு சொல்லி மூணு பேர் தான் காமிச்சாங்க அமீர் வந்து அபிநயோட நேம் எழுதினாரு அபிநய் வந்து அமீரோட நேம் எழுதினாரு அந்த மாதிரியான ஒரு இதா போச்சு சரி ஓகே சொல்லிட்டு முடிச்சோன்னு பிக் பாஸ் என்ன சொல்றாரு இந்த வாரம் வந்து எல்லா பேரும் நாமினேட் ஆக போறீங்க சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னாரு எல்லா பேரும் நாமினேஷன் எழுப்பீங்க இப்போ வந்து டெய்லி நான் ஒரு டாஸ்க் வைப்பேன் அந்த டாஸ்க்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இருந்து சேவ் ஆயிடுவீங்க மத்தவங்க வந்து டைரக்டா அந்த ஓட்டிங் ப்ராசஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப வந்து ஃபைனல் ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபைனலுக்கு போற ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெல்கம் டு தி லெவல்த் வீக் சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு வார்ம் வெல்கம் வந்து ஹவுஸ் மேட்ஸ் எல்லா பேருக்கும் வந்து கொடுத்தாரு சோ ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆர் கெட்டிங் ரெடின்ற மாதிரி வந்து ஒரு ஹிண்ட்டும் வந்துருச்சு ஓகேவா இப்போ வந்து இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க என்ன டாஸ்க்னா அந்த ஒலிம்பிக்ல கோல்டு வாங்கும் போது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி ஒரு ஆர்டரா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டரா நிக்க வைக்கிற மாதிரி ஒரு பெஞ்சை வச்சுட்டு இந்த ஆர்டர் பிரகாரமா வந்து நீங்கள் நிற்கணும் இந்த ஆர்டர் வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும் நான் இந்த பிக் பாஸ்க்காக இந்த விஷயத்தெல்லாம் திருத்திக்க வந்தேன் என்னோட மைனஸ் கேரக்டரே வந்து நான் வந்து ரொம்ப ப்ளஸ் ஆக்கிக்கிட்டேன் அது போக எல்லா கேமோட இன்வால்மெண்ட்டும் எனக்கு சூப்பராக இருக்குது இந்த பிக் பாஸ் வந்து நான் வந்து ரொம்ப சூப்பராக ஆடுறேன்னு நினச்சா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸு அந்த ரேங்கிங் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நிற்கணுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸ்ரீயங்கா வந்து செகண்ட் பிளேஸில் நின்றாங்க அபினய் வந்து ஃபோர்த் பிளேஸில் நின்றாங்க சிபி வந்து நான் ஏன் இந்த பிளேஸ் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது எல்லா பேர் என்ன சொன்னாங்க எப்பா நீ அந்த பிளேஸ்ல நின்று தான் பேசணும்னு சொன்னோன்னா டப்புனு எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓட்டாரு அதுக்கப்புறம் ராஜு வந்து தேர்ட் பிளேஸ்ல போய் நின்ட்டாரு நின்றோன்னு வந்து நீரோப்பு வந்து பேசிக்கிட்டு இருக்கா என்ன பேசுறாருன்னா சிபி கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிற்கிறதுக்கு நான் ரொம்ப வர்த்தியான கேண்டிடேட்டு ஏன்னா நான் வந்து இங்க இருக்க எல்லா விஷயமும் நான் பண்ணியிருக்கேன் எல்லா கேமும் வந்து நான் சூப்பராக விளாண்டுருக்கேன் அது போக வந்து எல்லா விஷயமும் எனக்கு இருக்குன்ற மாதிரி வந்து நிரோப்பு சொன்னோன்னே சிபி என்ன டேய் நீ ஒரு பயந்தாங்கோலிடா நீ வந்து கட்சியில இருக்க ஓட்டே வந்து நீ மாத்தி போட்டிருக்க இருக்கன்ற மாதிரி வந்து பேசணும்னா திடீர்னு வந்து சஞ்சீவ் வந்து இன்வால்வ் ஆயிட்டார் சஞ்சீவ் இன்வால்வ் ஆயிட்டு என்ன சொல்றாருன்னா நீ ஓகே நீ இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போயிருந்தா கூட யாரும் எதுவும் பெருசா நடிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இந்த கட்சியில இருந்தே அந்த கட்சி கோட்டு போட்டேன் ஏன் ரீசன்ன்ற மாதிரி கேட்டோன்னா நீரோப் என்ன சொல்றாரு ரெண்டு கட்சி ஒன்னா சேர்க்கறதா பிளானு நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல கருத்து கொடுக்கலாம்னு சொல்லி நான் நினைச்சேன் அதனாலதான் சோ ஓகே நீ இந்த மாதிரி கருத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீ ஓட்ட மாத்தி போட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தப்பான எடுத்துக்காட்டா மாதிரி வந்து சஞ்சீவ் சொல்லிட்டு நீ பண்றது வந்து எத்திக்கலே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு போனோடனே வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்க நிரோப் வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கா நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரிசர்வ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரிசர்வ்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் சிபி வந்து டப்பு 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 டப்புன்னு வாத்தி விட்டாரு எல்லா பேரும் பார்த்தும் வாத்தியை விட்டாரு அவர் வந்து கேம் இது கேம் ஓகே அதுக்கு வந்து இப்படியா வார்த்தையை விட்டுட்டு வந்து பேச முடியும் எதுவாக இருந்தாலும் ஒரு எத்திக்கல் இருக்குல்ல ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இன்னும் விட்டா நான் நிரோப்பை பார்த்து நீ ஒரு தொடர் நீ ஒரு ஒரு பயந்தாங்கோழி இந்த மாதிரி வந்து என்னென்னவோ நிரோப்ப ஒரு நம்பிக்கை துரோகி அந்த மாதிரிலாம் வந்து அடுக்கடுக்கா வந்து நிரோப்ப பார்த்து டப்பு 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 டப்புன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறமா வந்து நிரோப் என்ன சொல்றாரு இல்ல எனக்கு வந்து ராஜு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கலாம்னு சொன்னோன்னே ராஜு வந்து கேட்கிறாரு நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கலாம்னு சொன்னோன்னே டப்புன்னு ராஜுவையும் பார்த்து சொல்லிட்டேன் நீ ஒரு பயந்தாங்கோழி உனக்கு இந்த பயம் இல்லைனா நீ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நின்று நீ வந்து பின்னாடி போய் நின்று இருக்க மாட்டேன்ற வந்து ராஜுவை பார்த்தும் பேசுறாரு யார் வந்து பேசினாலும் அவர் வந்து அவர் அவர் சொல்றது மட்டும் தான் சொல்றாரு மத்தவங்க வந்து பேசுறாங்க தெரியுமா அது வந்து கேட்கவே மாட்டேங்கிற நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் அப்படிதான் நிப்பேன்ன்ற மாதிரி வந்து அவர் பாட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காரு ஆப்போசிட்ல சொல்றவங்க வர பாயிண்ட வந்து அவர் கேட்டா தானே எதுவா இருந்தாலும் பேச முடியும் நான் ஒண்டி பேசுறேன் பேசுறேன்னு சொல்லி பேசியிருந்தா அது எப்படி இந்த ஒரு கான்வர்சேஷனா இருக்க முடியும்ன்ற மாதிரி வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கீழே தாராளமா கமெண்ட் பண்ணலாம் அந்த கான்வர்சேஷன் வந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டு இருக்கு நிரோப் வந்து தான் இருக்காரு சிபிகிட்ட நான் தான் வந்து நான் தான் வந்து மறுபடியும் ஒரு வார்த்தையை விட்டார் என்ன வார்த்தை விட்டா நான் கெத்தா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சொன்னோன்னே சஞ்சீவ் வந்துட்டாரு சஞ்சீவ் வந்து என்ன சொல்றாருன்னா நீ சொல்ற பாயிண்ட் ரொம்ப தப்பு ஏன்னா வந்து அவன் வந்து அவனோட உரிமைக்காக தான் அவன் போராடிக்கிட்டு இருக்கான் அவங்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு

ஃபஸ்ட் பிளேஸ் வேணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ரொம்ப ஆஷாக வந்து விளையாண்டுட்டு இருந்தார் ஒரு மாணவரியாக விட்டாருங்க அந்நியாயத்துக்கு விட்டாருங்க வார்த்தையை ஓகேவா இது பேசிக்கிட்டு இருக்கும் போது அமீர் வந்து பேசுறாரு என்ன பேசுறாருனா சரி இவ்வளோ நாள் வந்து நீ பயப்படாமல் இருந்தனா நீ ராஜு கிட்டே நீ ஒரு பயந்தாங்கலின்னு சொல்லிருக்க வேண்டியது தானேன்னு சொன்னோன்னே அவர் வந்து என்ன சொல்கிறார் சிபி நான் வந்து இப்போ நடந்த டாஸ்கில் தான் அவரை பயந்தாங்கோலின்னு சொன்னேன் நீ தவிர அப்போத்துலேருந்து நான் பயந்தாங்கோலி சொல்லலைன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் நீ பாவினி கிட்ட பேசுகிற மாதிரிலாம் என்கிட்ட பேசாதன்னு சொன்னோன்னா அமீருக்கு சொருக்கு நேரிடுச்சு அது எப்படி நீ பேசலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு வேற லெவல்ல சண்டை மறுபடியும் சஞ்சீவ் வந்தாரு சஞ்சீவ் வந்து யாருமே இந்த டாபிக் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதையும் மீறி வந்து நீ இந்த டாபிக் எடுக்கிறன்னு சொன்னா நான் அப்படி தான் எடுப்பேன் நீ ராஜு பேச்சு எடுத்தா நான் அப்படிதான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அமீர் கூட சண்டை போட்டார் அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் வேணும் நான் என்ன வேணா பண்ணுவேன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்திருக்காரு போல அந்நியாயத்துக்கு எவ வந்தாலும் அவர் அவர் கருத்தை உண்டிதான் பேசுறாரு ஒப்பனா நீங்க பார்த்தாலே அவரு கருத்தை தான் பேசுறாரு ஆப்போசிட்ல கருத்து சொன்னா அவர் கேட்கவே இல்ல ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டாரு இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது நிரோப் வந்து எந்த பிளேஸ்லயும் நிக்கல அம்மா பிக் பாஸ் கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு யாராச்சும் வந்து எல்லா பேரும் வந்து அந்த இதுல நின்று தான் வந்து முடியும்னு சொன்னோட சரி எனக்கு அந்த வேற வழி எதுவுமே தெரியலனு சொல்லிட்டு நிரோப் வந்து லாஸ்ட் பிளேஸ்ல போய் நின்றுட்டாரு அவர் போய் லாஸ்ட் பிளேஸ்ல நின்டோனே பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாரு இந்த டாஸ்க் வந்து இதோட முடியுது கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சு இந்த சிபி தான் வந்து இந்த எவிக்ஷன் வந்து இப்ப நம்ம சேவ் பண்றோம்னு சொல்லிட்டு சிபியை வந்து பிக் பாஸ் சேவ் பண்ணிட்டாரு அதோட இன்னைக்கு டே ஆன பிக் பாஸும் முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த வீடியோவும் இங்கே முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுக்க அது போக இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்